சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிமையானவர், மாட்சிமை பொருந்தியவர், பதினாயிரங்கள் சிறந்தவராம் ஆண்டவரின் அருள்மிகு ஆசிக்காய் ஏங்கி நிற்கும் இதயங்களை பங்கு பேரவை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வழியின் மைய சிந்தனை எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. நம் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் நம்மை படைத்த கடவுளை மகிமைப்படுத்துவதாக அமைய வேண்டும். நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் ஆன்மீகம் இந்த தத்துவத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய செயல்கள் இறைவனையே மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனை இருந்தால் தவறுகள் செய்ய மனசு அழிச்சி இடம் தராது. தான் என்ற ஆணவம் களைந்து தன்னையே முழுமையாய் அவருக்கு அர்ப்பணித்து அனைத்தும் ஆண்டவனின் அதிமிகு மகிமைக்கென அனைவர் மீதும் அன்பு காட்டி அயலாரின் காயம் மாற்றி இலக்கை அடைவதில் முனைப்புடன் செயலாற்றி அவ்வப்போது ஏற்படும் தடைகள் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வாழும்போது நமது வாழ்வும் நம் புனிதரைப் போல என்றும் வாடா புதுமலராய் நறுமணம் வீசும் என்பதை உணர்ந்தவர்களாய் நம் பங்கு முழுவதையும் ஒப்புக் கொடுத்து பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிக பக்தியோடு திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இறைவனின் அதி உன்னத மகிமைக்காக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நம் பாதுகாவலர் இஞ்ஞாசியாரை பின்பற்றி இந்த குடும்ப ஆண்டிலே நம் ஒவ்வொரு குடும்பமும் இறைவனுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து வாழ்கின்ற போது நம்முடைய குடும்பங்களிலே இறைவனுடைய ஆசி நிறைவாக தங்குகின்றது. குடும்பங்களிலே நல்ல பண்புகள் உருவாகின்றன என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். இத்திருப்பலி வழியாக இறைவனுடைய ஆசீரை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்று மனவருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான தூய மரியாதையும் வாழ்ந்துதலை குடிகள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
புனிதரின் பேரின்பமாகி இறைவா, திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படின ஒத்துழைக்கவும் எங்கள் பாதுகாவலப்பினர் அஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறை வாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உந்தர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் சகோதரர் சகோதரி மீது சினம் கொள்ளாமல் கடவுளின் மக்களாய் வாழ்ந்து உயிர்கள் மீது மரியாதையும் அன்பும் காட்டி ஒருவரை ஒருவர் உள்ளார்ந்த உறவு கொண்டு ஏற்று வாழ வேண்டும் என்னும் சிந்தனைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 45 4-9 வரை உள்ள இறை வார்த்தைகள். யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியுள்ளார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிரை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார்.
நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே, கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார், எனவே காலந்தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தியான பாடல் பாடலின் 7 பக்கம் எண் 22 பாடலின் 7 பக்கம் எண் 22
பவுல் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 7-9 மற்றும் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். நம்மிடையே எவரும் தமக்கன்று வாழ்வதில்லை, தமக்கன்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவர்க்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவர்க்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தராயும் மக்களின் மதிப்புக்கு உரியவராயும் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் தேர் உண்டாக்கி அச்சேச்சை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய லயோலாய் ஞாசியாருடைய அன்பு மக்களே, ஆண்டவர் நமக்கென தந்த மிக அற்புதமான அருமையான ஒரு புனிதருடைய விழாவை மிக்க மகிழ்வோடு கடந்த நாட்களில் கொண்டாடி இன்றைய நாளில் ஆனந்தமாக நிறைவு செய்ய இருக்கிறோம். இறைவன் நமக்கு செய்து வருகின்ற அருள் நன்மைகள் எண்ணற்றவை. ஒற்றுமையும் அமைதியும் மனமகிழ்வும் தொழில் முன்னேற்றமும் என எண்ணற்ற விதங்களில் இந்த புனிதர் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். எனவே இந்த விழா நாட்களில் அதற்காக நன்றி கூறியிருக்கிறோம். வர இருக்கின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் அதே நல்ல இறைவன் இந்த அற்புத புனிதர் வழியாக நம்மை இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அருள வேண்டுமென நாம் யாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வகையில் இன்றைய நாளில் நாம் எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக இந்த தூய இஞ்ஞாசியாருடைய அருமையான பொன்மொழியை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி வாழ்வாக மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருக்கொடியேற்றி அனைத்திலும் ஆண்டவரை காண் என்றுரைத்து அதனை தொடர்ந்த நாட்களில் ஒவ்வொன்றாக புனிதருடைய பொன்மொழிகளை சிந்தித்து பார்ப்போம். தேர்ந்து தெளிவதும் மேலாக உயர்வும் தாழ்வும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல எனவும் இந்த புனிதருடைய பல்வேறு பொன்மொழிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு என நாம் தேர்வு செய்து அருமையாக சிந்தித்தும் தியானித்தும் வந்தோம். புனிதரை பற்றி அதிகமாக நாம் கண்டிப்பாக அறிந்திருப்போம், ஏனென்றால் அவருடைய மக்கள் நாம். இருப்பினும் இன்றைய மறையுறையை சற்று எளிதாக்குவதற்காக நான் ஒரு கேள்வியோடையே தொடங்குகிறேன். அது நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். புனிதரை பற்றி ரொம்ப நமக்கு தெரியும் இல்லையா? காலகாலமாக அவரை பற்றி எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மிக எளிதான கேள்வி, இந்த புனிதருடைய ஞானஸ்நான பெயர் என்ன? திருமுழுக்கில் அவருக்கு இட்ட பெயர் அல்லது இயற்பெயர் என்ன? அதனுடைய பொருள் என்ன? எழுந்து யாராவது சொன்னா நான் உங்க பங்கு சாமியிட சொல்லி ஒரு பரிசு வாங்கி தரேன். நான் தரல, என நிறைய பேருக்கு தெரியும்னு என நம்பிக்கை இருக்கு. இஞ்ஞாசியாருடைய ஞானஸ்நான பெயர் அல்ல திருமுழுக்கு பெயர், அவருடைய பெற்றோர் அன்போடு விட்ட பெயர் என்ன? இனிகோ அதனுடைய பொருள் என்ன? நான் ரெண்டு கேள்வியா சேர்த்ததான் கேட்டேன். அவருடைய பெயர் இனிகோ என்பதுதான், அதனுடைய பொருள் என்ன? இனிகோ என்பதன் அர்த்தம் என்ன?
எனக்கு பின்னால ஏச சபை சாமிகள் இருக்கிறாங்க, தெரியும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிசு போயிடும். அதனால நானே சொல்றேன், அதனுடைய அர்த்தம் நெருப்பை போல என்கிறது அர்த்தம். உண்மையாகவே அவர் நெருப்பாக இந்த உலகில் பற்றி எறிந்தவர் ஆண்டவர் இயேசுவுக்காக. இரண்டாவது ஒரு கேள்விக்கு போறேன், அப்படின்னா ஏன் இன்னியாசியாரனோ பேர் வந்தது? இனிகோ என்பது அவருடைய இயற்பெயராக இருந்தால் ஏன் இன்னியாசியார், எதனால் இந்த பெயர் வந்தது? பாத்தீங்களா, எத்தனை காலமாக நம்ம இன்னியாசியாரை பார்த்துட்டே இருக்கிறோம், அவரை பற்றி கேட்டுட்டே இருக்கிறோம். ஏன் இன்னியாசியார் என்று வந்தது என்றால் இது அவர் தேர்வு செய்த பெயர். வரலாற்றில் பின்னே போவோம். 107 வேத கலாமனை காலத்திலே அந்தியோக்கு என்கின்ற அந்த ஒரு நகரிலே ஒரு ஆயர் இருந்தார். அவர் பெயர் இன்னியாசியார். அந்தியோக்கு நகர் தூய இன்னியாசியார். அவர் இயேசுக்காக மறைசாட்சியாக உயிர் நீத்தவர், விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டவர். ஆனால் பாரம்பரியம் அல்லது ஐதீகம் என்ன சொல்கிறது என்றால் அவருடைய இதயத்தில் இயேசு என்கின்ற திருநாமம் பொன்னெழுத்துக்களால் அவர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது புரிக்கப்பட்டிருந்ததாம். இவருடைய இவீர விசுவாச வரலாற்றை வாசித்த நம்முடைய புனிதர், நான் இயேசுக்காக இவரை போல வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு தன்னுடைய பெயர் இனிகோ என்பதை மாற்றி இன்னியாசியார் என்பதை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இயேசுவின் மேல் எவ்வளவு ஆர்வம் இந்த ஒரு புனிதருக்கு. எனவேதான் இந்த புனிதர் தன்னுடைய வாழ்வில் அனைத்தையுமே இந்த இயேசுவுக்காகவே செய்ய வேண்டும் என்றே ஆவல் கொண்டார். தன்னுடைய உணர்வு, தன்னுடைய உறவு, தன்னுடைய வாழ்வு அனைத்துமே இந்த இயேசுவுக்கு சொந்தம் என்பதுதான் அவருடைய வாழ்வில் அவர் இறுதி வரைக்கும் மூச்சாக கொண்டிருந்தது என்று சொல்லலாம். இன்று நாம் எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்ற இயேசு சபையின் தாரக மந்திரத்தை அல்லது இந்த இன்னியாசியாருடைய வாழ்வின் லட்சியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏறக்குறைய 2 முன்பாக பத்திரிகையில் அனைவருமே வாசித்திருப்போம். இந்த முதிர் இளைஞருடைய அந்த ஒரு புகைப்படத்தை கண்டு லயித்திருப்போம். அவருடைய பெயர் அலெக்ஸ் பிரேம்குமார். 42 ஒரு முதிர் இளைஞர், இயேசு சபை குரு, ஆப்கானிஸ்தானில் பணியாற்றி வந்த ஒருவர். கலவர பூமி, தீவிரவாதிகள் நடமாடுகின்ற இடம், அங்கு தொலைதூரத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தருவதற்காக சென்றவர் தன்னுடைய இயேசு சபை இல்லம் திரும்பவில்லை. உலகம் அனைத்தும் அவரை தேடுகிறது. தமிழக அரசிடம் மனு தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பிரதம மந்திரியும் அங்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வகையில் இந்த ஒரு இயேசு சபை துறவி ஏன் தன்னுடைய இல்லிடத்தை விட்டு, தன்னுடைய சுற்றத்தை விட்டு, ஏன் தன்னுடைய நாட்டை விட்டு இவ்வளவு தொலைதூரம் சென்று ஏழை ஒரு குழந்தைக்கு, அதே போன்று 12 எல்லாம் கற்றுத்தர வேண்டும் என்று கேள்வி எழுகிறது. இதற்கு இன்னியாசியாருடைய அந்த ஆன்மீக எண்ணத்திற்கே நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அது கல்வியில் என்று மட்டுமல்ல, அறிவியல், ஆன்மீகம், என் அரசியல் தளம், சமூக சேவை, சமய உரையாடல் என எண்ணற்ற தளங்களில் எல்லாம் தங்களையெல்லாம் இணைத்துக் கொண்டு எந்த ஒரு தளத்தையும் கைவிட்டு விடாமல் அனைத்திலும் தங்களை இணைத்து ஈடுபடுத்திக் கொண்டு மாற்றங்களை தேடிக் கொண்டிருப்பது இயேசு சபையின் தனிப்பட்ட ஒரு பணியாகவே இருக்கிறது. அது இந்த இன்னியாசியாருக்குரிய தனிப்பெரும் பாணி என்று சொல்லலாம். ஏனென்றால் எல்லா கலாச்சாரத்திலும், எல்லா இன மக்கள் நடுவிலும், உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நாம் செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டவர் அவர். அங்கு ஆண்டவரை எடுத்துச் செல்ல வேண்டும் என விருப்பப்பட்டவர் இன்னியாசியார். ஆண்டவரை அனைத்துமாக கொண்டு எல்லாம் அவருடைய அடிமிக மகிமைக்காக உலகத்தின் திக்கு திசையெல்லாம் பயணப்பட்டு நாம் போதிப்பதோடு நின்றுவிடாமல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வப்பட்டவர் இந்த அற்புதமான புனிதர். ஆண்டுகளுக்கு முன்பே நான் திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுது என்னுடைய அந்த குருத்துவ வாழ்க்கைக்கு முன்பாக மேற்கொண்ட ஒரு தியானத்தில் வழி நடத்தியவர்கள் இந்த இயேசு சபை அருள் பணியாளர்கள் ராபர்ட் அத்திக்கல் என்கின்ற ஒருவர். இயற்கையில் அதிகமாக தாகம் ஆர்வம் கொண்டவர்.
ரவீந்திரநாத் தாகூரை தன்னுடைய உள்ளத்தில் பதித்து நமக்கு கற்றுத் தருகின்றவர். அவர் என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சொன்னார், பாட்னாவில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு இந்து கிராமத்திற்கு சென்று தன்னுடைய உடன் பணியாளரோடு ஒரு பிச்சைக்காரனை போல அங்குள்ள இந்து கோயிலில் தங்கி இருந்து பணியாற்றியதை சொல்லும் பொழுது நான் வியந்து நின்றேன். இன்னும் என்னுடைய உள்ளத்தில் பசிமரத்து ஆணி போல இருக்கிறார். எண்ணி பாருங்கள், எந்த ஒரு தளத்தையும் விட்டுவிடாமல் இவர்கள் இந்த உலகத்தை திருச்சபையை அழைத்து செல்வதும் திருச்சபையினால் சமூகத்தில் புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு முனைவதற்கு காரணமாக இருந்தது இந்த அற்புதமான பொன்மொழிதான் என்று சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அதனுடைய பொருளாக இருப்பது இதுதான். இந்த உலகத்தில் அனைவருமே பெயரை தேடுகிறார்கள், புகழை தேடுகிறார்கள், தங்கள் பாராட்டை தேடுகிறார்கள், பெரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்ய விரும்புகிறார்கள், அனைவரும் பெருமைப்படுத்த வேண்டும் என இவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் செய்கின்ற எவற்றையும் ஆண்டவருக்காக செய்யுங்கள் என்று கற்றுத்தருகின்ற அருமையான பொன்மொழி. பிறர் விரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுக்கு இதனால் நற்பெயர் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவருடைய பெயருக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இந்த புனிதர் இதனை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்? பவுலடியாருடைய இரண்டு மேற்கோள்களை நாம் கண்டுகொள்ளலாம். ஒன்று, அவர் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தின் 3:17 இறை சொற்றொடர், நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக செய்து அவர் வழியாக இறை தந்தைக்கு நன்றி கூறுங்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்காக செய்யுங்கள், அவர் வழியாக இறை தந்தைக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். இன்னொன்று, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அவர் 10:13 இறை சொற்றொடரில் குறிப்பிடுகிறார், நீங்கள் எதை உண்டாலும் எதை குடித்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுடைய மாழ்ச்சிக்காக செய்யுங்கள், மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்கிறார். எனவே வாழ்வில் நாம் எதை செய்தாலும் அதை நமக்கென அல்ல, நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு என அல்ல, யாருக்கு புகழும் பெருமையும் வருகிறது என்பது அல்ல, மாறாக நான் செய்வதால் அது இறைவனுக்கு பெருமை இறைவனுக்கு புகழ் என்று தாழ்ச்சியான மனநிலையோடு செய்யுங்கள் என்று கற்றுத் தருகிறார். இன்னும் பேசிக் கொண்டே செல்லலாம். இவ்வாறு செய்வதனால் என்ன வருகிறது? தாழ்மை நிறைந்த உள்ளம் வருகிறது. ஒருவர் அதிகமாக இறைவனுக்காக ஈடுபட தொடங்குகிறார். எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் வர வேண்டும் என ஆர்வப்படுகிறார். தன்னை இழந்தேனும் ஆண்டவர் வாழ வேண்டும் என விரும்புகிறார். ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட அவர் பணி செய்ய தொடங்குகிறார், முயல்கிறார். தன்னுடைய இடம் என்று இல்லாமல் அவர் உலகத்தின் எந்த இடம் சென்றாலும் அங்கு ஆண்டவரை எடுத்துரைக்கிறார், வாழ்ந்து காட்ட முனைகிறார். இதுதான் இஞ்ஞாசியார் அன்புமிக்கவர்களே இந்த அருமையான பொன்மொழியின் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். இதனை இன்னும் விரிவாக அவர் சொல்வது என்றால் சொல்கிறார், நீங்கள் செய்வது எல்லாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல, பெரியவற்றை செய்து சாதிக்க வேண்டும், வெற்றியை சூட வேண்டும் என்பதால் அல்ல, சிறியவற்றில் பிரமாணிக்கமாய் செய்யுங்கள், அது இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆண்டவர் இயேசு சொல்வது போல, செய்வதில் சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், எனவே பெரியவற்றிற்கு உன்னை நான் தலைவனாக்குவேன் என்பதை இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்வில் புரிந்து கொண்டார். இன்னும் சொல்வதாயின் இஞ்ஞாசியார் சொல்வார், ஆண்டவருடைய கரத்தில் நீ சிறந்த கருவியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக நீ அவருடைய கரத்தில் ஒரு எளிய கருவியாக இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். நீ சிறந்த கருவியாக இருந்து அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்பது அல்ல, ஆண்டவர் உனக்கு தருகின்ற அந்த பணியை நீ வாழ்கின்ற சூழலில் நீ செய்து முடித்தாய் என்றால் அது அவருக்கு பெருமையும் புகழும் சேர்க்கும் என்று சொல்கிறார். இதுதான் இந்த பொன்மொழியின் அர்த்தம் என்றால் இந்த புனிதர் இதை தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு கண்டுகொண்டார். ஏனென்றால் அவர் தன்னுடைய போதனையில்
தன்னுடைய எழுத்துக்களில் 7000 மேற்பட்ட அவருடைய கடிதங்களில் அனைத்திலுமே அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்பதைத்தான் சொல்வார்கள். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2 யோவான் பவுல் அவர்களும் தன்னுடைய எழுத்துக்களில் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை இதுவாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஏன் இசை மேதை செபாஸ்டின் பாக் என்கின்றவர் தன்னுடைய இசை கோப்புகளை எல்லாம் உலகம் புகழ்கின்ற அந்த இசை வார்ப்புகளை எல்லாம் அவர் எழுதி முடித்தபின் இறுதியாக அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்று எழுதுவாராம். எவ்வளவு பெருமை இருந்தாலும் எவ்வளவு புகழ்ச்சி இருந்தாலும் எவ்வளவு நற்பெயர் நமக்கு விளைந்தாலும் பாராட்டுகள் குவிந்தாலும் அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்ற ஒரு தாழ்ந்த மனநிலையோடு செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆட்சி நம் நடுவே என்பதை இந்த புனிதர் அன்புமிக்கவர்களே இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய வாழ்க்கையின் 2 திருப்புமுனைகளை நான் திருப்பி பார்க்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 2 திருப்புமுனைகள் தான் இந்த அருமையான பொன்மொழிக்கு வித்திட்டது, அதன்படி வாழ அவரை அழைத்தது என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒருவேளை கடந்த நாட்களில் கூட ஆங்காங்கே அது அலசப்பட்டிருக்கும், அதில் நாம் சென்று வந்திருப்போம், பயணப்பட்டிருப்போம். இருந்தாலும் இந்த லயோலா இஞ்ஞாசியாருடைய இளமையான காலம் எப்படி இருந்தது என நமக்கு தெரியும். அவருடைய விருப்பத்தை விட முதலில் அவருடைய தந்தையின் விருப்பம் அவர் ஒரு அருள் பணியாளராக குருவாக மாற வேண்டும் என்பதில் இருந்தது. எப்பொழுதுமே சொல்வார்கள், ஒரு குடும்பத்தில் தடை கூட்டி கடைசியான பையன் இறைவனுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஒருவர். என்னை போல ஒருவேளை பல சாமியார்கள் இதை போல இருக்கலாம். நம்முடைய இஞ்ஞாசியார் அவருடைய வீட்டில் 13வது குழந்தை, கடைசி மகன். எனவே அவருடைய தந்தை செல்வ வளப்பில் வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய கடைசி மகன் ஒரு குருவாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார். எனவே ஒரு குருவிடம் அவர் கல்வி கற்புமாறு அனுப்பப்பட்டார். ஆனால் இளமையான காலத்தில் ஏறக்குறைய 15 வயது அவருக்கு நிரம்பிய பொழுது அவர் அரச வாழ்க்கையில் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அரசருடைய அமைச்சருடைய இடத்தில் அவர் வாழ்வதற்கான அந்த சுகபோகமான வாழ்வுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு அவருக்கு வாய்ப்பு என்பது எளிதான அவருடைய கையெழுத்தில் அடங்கியிருந்தது, மிக அழகான கையெழுத்து. எனவே அதனை கண்டுகொண்ட இந்த அமைச்சர் என்ன சொன்னார், அவரை தன்னுடைய செயலாராக மாற்றிக்கொண்டார். எனவே செயலராக இருந்த இந்த இளமையான இஞ்ஞாசியார் இந்த அரசவையில் கண்ட அனைத்தையும் தனக்கென எண்ணிக்கொள்ள தொடங்கினார். ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு என தொடர்புகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதைவிட மேலாக அரசவையில் இருந்த ஒரு இளம் இளவரசி அவருடைய கவனத்தை கவர்ந்தாள். டோனா கேத்தரின் அழகு மங்கை, காதல் வயப்பட்டார். சிந்தனையில் அவளையே நினைந்து கொண்டார். எனவே ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற அவருடைய தந்தையின் எண்ணம் அந்த வளர்ப்பு மாறி இப்பொழுது இளமையில் அவருடைய ஆர்வம் எல்லாம் செல்வம், செல்வாக்கு, பெரும் பெயர், பெரும் எண்ணம் பெயர் என்பதிலெல்லாம் அடங்கியிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அன்புமிக்கவர்களே அவர் தன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை எண்ணி பார்க்கிறார். அரசர்கள், தளபதிகள், போர் வீரர்கள் தங்களுடைய படைகளை எல்லாம் வழிநடத்தி பெரிய பெயரை ஈட்டியது போல தானும் ஈட்ட வேண்டும் என ஆசை கொள்கிறார். போர் பயிற்சி, வாள் பயிற்சி என யுத்தங்களை பற்றி அவர் கற்று தேர்கின்றார். அதில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெறுகிறார். சிறந்த இசை கலைஞர், எனவே அதிலும் புலமை பெறுகிறார். இவ்வாறு தன்னுடைய வாழ்வை சுகமாக சுகபோகத்தில் நடத்துகின்ற இஞ்ஞாசியாருடைய உள்ளத்தில் 3 கேள்விகள் எழுந்தன. 1, நான் போர் பயிற்சியில் சிறந்தவனாகி சிறந்த தளபதியாக மாற வேண்டும் என்பது. 2, இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தின் பெயரை நான் காப்பாற்ற குருவாக மாற வேண்டும் என்பது. அதுவும் இல்லை என்றால் நான் விரும்புகின்ற இந்த டோனா கேத்தரினை நான் கண்டுகொள்ள தவற வேண்டும் என்பது. இதனால் அலைத்தளிக்கப்பட்ட இந்த இஞ்ஞாசியார் தான் தன்னுடைய உள்ளத்தில் இந்த கேள்விகளோடு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார். இது முதல் திருப்புமுனை. 2வது திருப்புமுனையாக அவருக்கு அமைந்தது ஆண்டவருடைய தடுத்தாற்றல் என்று சொல்லலாம். ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு பவுலடியாருக்கு ஏற்பட்டதை போல இவருக்கு ஏறக்குறி 27வது வயதில் நிகழ்கிறது. 21 வயதிலேயே அவர் போர் பயிற்சியை பெற்று நல்ல சிறந்த வீரனாக இருக்கிறார்.
ஆனால் பம்பலூனா என்கின்ற ஒரு கோட்டையை பிரெஞ்சு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அந்த அதிகாரிகள் கைப்பற்றுகின்ற பொழுதிலே இவர் தன்னுடைய போர்கள் படை வீரர்களை எல்லாம் வழி நடத்துகின்றார். வழி நடத்துகின்றவர் தன்னிடம் சொற்பமான படை வீரர்களை இருந்தாலும் கூட சரணடைய மாட்டேன் என்று துணிவோடு எதிர்கொள்கின்றார். பெரிய பிரெஞ்சு படையை பம்புலோனா கோட்டையை கைப்பற்றுகின்ற அந்த போரிலே அவருடைய காலில் பீரங்கி குண்டு படுகிறது. வலது கால் குண்டடிப்பட்டவர் கீழே விழுகிறார். ஆயினும் அவருடைய துணிவை இழந்து விடவில்லை. இந்த பிரெஞ்சு நாட்டு அதிகாரி இதை கவனிக்கின்றான். அனைவரும் விட்டு செல்கிறார்கள். வெட்டுப்பட்ட மரம் போல் கீழே விழுந்து விடுகிறார். இந்த அதிகாரி அவனை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து செல்கிறார். மருத்துவம் அளிக்கப்படுகிறது, அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது, கால் சற்று ஊனமாகிறது. தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வந்தவர் அதனை கண்டு வேதனைப்படுகிறார். எவ்வாறு நான் மீண்டும் என்னுடைய லட்சிய கனவை கண்டுகொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்க்கிறார். பெரிய வீரனாக, பெரிய தளபதியாக, நான் சொல்வன்மை மட்டுமல்ல போர் பயிற்சி உள்ளவனாக வர வேண்டும் என ஆவல் கொண்டேன். ஆனால் என்னுடைய வாழ்வு இவ்வாறு மாறிவிட்டது என கவலைப்பட்டவர் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறார். ஒரு கால் சற்று ஊனம். எனவே அவர் எத்தகைய ஒரு வேதனையையும் தாங்கிக் கொள்ள முன் வருகிறார், தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய பெருமைக்காக. எனவே ரம்பத்தினால், வாளினால் அவருடைய வலது காலில் உள்ள துருத்திக் கொண்டிருந்த எலும்பானது வெட்டப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. இருந்தாலும் முழுமையான விடுதலை இல்லை. மீண்டும் மூன்றாவது முறை அறுவை சிகிச்சை செய்ய ஆசைப்படுகிறார். பாருங்கள், தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழுக்காக இந்த உலகத்தில் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் மேற்கொண்ட யுக்திகளும் விருப்பங்களும் முயற்சிகளும். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் வேறாக அவருடைய வாழ்வில் அமைந்திருந்தது. மருத்துவமனையில் இவ்வாறு காலப்பொழுதிலே அவர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது வாசிப்பதற்கு பெரிய வீரர்களுடைய புத்தகங்கள் வேண்டும் என கேட்டார். கொடுக்கப்பட்டது நாம் அறிந்தது போல இயேசுடைய வாழ்க்கை வரலாறும், புனித அசிசியார் மற்றும் டோமினிக் இவருடைய வாழ்க்கை வரலாறுமே. எனவே நேரம் போகாமல் இதனை வாசிக்க தொடங்கியவர் ஆண்டவர் இயேசுவால் பற்றி எரிய தொடங்கினார். அவர் இறைவனாக இருந்தும் தன்னையே முழுமையாக இழந்து மனிதராகி நமக்காக சிலுவையில் இறந்தார் என்றால் நான் அவருக்காக ஏன் வாழக்கூடாது? ஒரு அசிசியால் முடியும் என்றால், ஒரு புனித டோமினிக்கினால் முடியும் என்றால் ஏன் நான் இயேசுவுக்காக வாழ முடியாது என சிந்தித்து பார்த்தார். இதுவே அவருடைய வாழ்வின் இரண்டாவது திருப்பு முறையாக அமைந்தது. தன்னுடைய வாழ்வில் தேர்ந்து தெளிந்தார். இது ஆண்டவருக்கு விருப்பமானது, ஆண்டவருக்கு உகந்தது, ஆண்டவருக்கு ஏற்புடையது என்பதை தேர்ந்து தெளிந்தார். வாழ்வில் நான் கொண்டிருந்த லட்சியங்கள் அதிகம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு வழியை ஆண்டவர் எனக்கென காட்டினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என நினைத்தார். எனவேதான் ஆண்டவர் வாழ்ந்த, அவருடைய பொற்பாதங்கள் படிந்த அந்த புண்ணிய பூமிக்கு செல்ல வேண்டும் என ஆவல் கொண்டார். நடந்தே செல்ல வேண்டும் என விரும்பினார். தன்னுடைய வீட்டில் அனைவரும் எதிர்த்தாலும் கூட அவர் கால்நடையாக நடக்க தொடங்கினார். ஒரு பரதேசியை போல தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து கொண்டு ஒரு பரதேசியாய் அவர் நடக்க தொடங்கினார். பார்சலோனா வந்து அங்கிருந்து துறைமுகத்தில் இருந்து அவர் வெனிசுக்கு சென்று அங்கிருந்து ஆண்டவருடைய எருசலம் செல்ல வேண்டும் என ஆவல் கொண்டார். ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் நடந்து வந்த மனிதர் பார்சலோனா துறைமுகத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறது அங்கிருந்து செல்ல முடியவில்லை. எனவே அவர் மன்ரேசா அல்லது மன்சரத் என்கின்ற அந்த ஒரு இடத்திற்கு வருகிறார். அன்னையுடைய அற்புதமான ஆலயம் உள்ள அந்த இடத்திற்கு வருகிறார். அங்கு அன்னையுடைய பாதம் அமர்கிறார். இரவு பகலாக 3 நாட்கள் தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த வாழை எல்லாம் படைக்கலன்களை அந்த அன்னையுடைய முன்னே அர்ப்பணிக்கின்றார். இருந்த அந்த ஆடையையும் ஏழைக்கு கொடுத்து விட்டு சாக்கு உடையை அணிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர். எனவே இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம், நமக்கென விருப்பம் இருந்தாலும், நமக்கென பேர் வேண்டும் என நாம் நினைத்தாலும், ஆண்டவருடைய விருப்பம் எது என கண்டுகொண்ட இந்த அற்புதமான புனிதரை பாதுகாவலராக அன்புமிக்கவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என ஆவல் கொண்டார். ஆனால் இந்த நாட்டில் கொள்ளை நோய் இருந்ததனால் அவரால் செல்ல முடியவில்லை. தன்னுடைய விருப்பம் ஒன்றாய் இருந்து ஆண்டவருடைய விருப்பம் பேராக அமைந்திருந்தது.
அவர் சிறிது நாட்களை இங்கு தங்க வேண்டும் என நினைத்தார். ஆனால் ஆண்டவர் ஏறக்குறைய ஓராண்டவருக்கு அளவுக்கு அதிகமாக அவரை அந்த மன்றேசா என்கின்ற ஒரு சிறிய குகையில் தியானத்தை செய்ய ஏற்பாடு செய்தார். இரவு பகலாக முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் தன்னை முற்றிலுமாக கையளித்து தன்னுடைய பழைய வாழ்க்கையில் எல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த ஆசைகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி ஆண்டவருக்கு மட்டுமே அவருக்காகவே பணிபுரிவேன் என்ற ஒரு உறுதியை எடுக்க அவருக்கு தந்த அற்புதமான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டார். அவர் செய்த சிறு சிறு தியானம் முயற்சிகள் அனைத்தையும் குறித்து வைத்தார். இந்த உலகம் போற்றுகின்ற மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த ஆன்மீக பயிற்சிகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, 33 வயது. இந்த 33 வயதிலே அவர் ஒரு சிறு குழந்தையை போல கற்றுக்கொள்ள துடிக்கின்றார். பாரிசுக்கு செல்கிறார். பிற இளைஞர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாடசாலையிலே ஒரு பெரிய மனிதன் எவ்விதமான வெட்கமும் இல்லாமல் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். ஒரு குழந்தை மனது. எனவே அனைவரோடும் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அங்கு பிரான்சிஸ் சேவியர், பீட்டர் ஃபேபர் என்கின்ற தன்னுடைய நண்பர்களை சந்தித்து அவர்களை தன்னுடைய உடனோடு இணைத்துக் கொள்ளுகிறார். பாருங்கள், எதனை ஆதாயமாக்கிக் கொண்டாலும், ஏன் இந்த உலகத்தையே நான் என்னுடைய சொத்தாக மாற்றிக் கொண்டாலும் என்னுடைய வாழ்வை இழந்தால் என்ன அர்த்தம் என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பி இளைஞரான பிரான்சிஸ் சேவியரை கவர்ந்தார் என்று சொல்லலாம். அவர்களில் இனிகோ என்கின்ற அந்த அர்த்தம் தருகின்ற நெருப்பை விதைத்தார். வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வோம் என்று அந்த 7 சகோதரர்கள், சிறிய சகோதரர்கள், பின்னர் இயேசு சபையாக உருவெடுத்த அந்த சகோதரர்களை கட்டி காத்த பொக்கிஷம் அவர். இதன் மேல் நான் செல்ல விரும்பவில்லை. ஆயினும் இவர் அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள், எண்ணற்ற திருச்சபை சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டார். அன்புமிக்கவர்களே, மார்ட்டின் லூத்தர் 1516 ஆம் ஆண்டு தொடங்கி இந்த திருச்சபையில் ஏற்படுத்திய அந்த பிரிவுகள், 1521 ஆம் ஆண்டிலே ஆக்ஸ்போர்ட் என்கிற நகரிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் அவர் உடன்பட மாட்டேன் என்று பிரிந்து சென்றதால் இந்த திருச்சபை பிரிவுக்கு உள்ளாகி அந்த சூழலிலே ஆண்டவர் அதே ஆண்டிலே நமக்கு தந்த மீளான செல்வம் இந்த லயோலா இஞ்ஞாசியார். திருச்சபையை ஒருவர் பிளவுபடுத்தினால் ஆண்டவர் நமக்கென ஒரு இறைவாக்கினரை தந்தார். அதுதான் லயோலா இஞ்ஞாசியார். இந்த திருச்சபைக்காக வாழ்வேன் என்று தன்னையும் தன்னுடைய இந்த சிறிய சகோதரர்களையும் அன்றைய நாளின் திருத்தந்தையாக இருந்த 3 பவுலிடம் ரோமைக்கு அழைத்து சென்று அவருடைய பாதத்தில் முழந்தாளிட்டு, இதோ நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த திருச்சபை எதை கற்பிக்கிறதோ, எதை எங்களுக்கு சொல்கிறதோ, எங்கு பணி செய்ய அனுப்புகிறதோ, அந்த இடங்கள் எது என்றாலும் நாங்கள் செல்கிறோம் என்று பெருந்தன்மையாக தங்களை முழுமையாக கையளித்தவர்கள் இந்த இயேசு சபை துறவிகள் லயோலா இஞ்ஞாசியாருடைய அன்பு பிள்ளைகள். அன்புமிக்கவர்களே, அவருடைய பாதம், அவருடைய பார்வை, அவருடைய பாதை, அவருடைய பயணம், இதுவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர், நம்முடைய புகழ், நம்முடைய விருப்பம் என்பதை கடந்து செல்ல இந்த புனிதர் இன்று நமக்கு அழைக்கிறார். அது 2 நிலைகளில். ஒன்று, நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களில், அது ஒரு சமையல் வேலையாக இருக்கலாம், அல்லது அன்பிய கூட்டங்கள் நடத்துவதாக இருக்கலாம், அல்லது செய்கின்ற கடல் தொழிலாக இருக்கலாம், ஆசிரிய பணியாக இருக்கலாம், படிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம், எந்த ஒரு பணி என்றாலும் அது ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக என்கின்ற மனநிலையில் செய்வது முதலாவது நம்முடைய கடமை. அதில் என்னுடைய பெயர் வருகிறது என்பது அல்ல, இதனால் பிறர் என்னை புகழ்வார்கள் என்பது அல்ல, நான் பாராட்டை பெறுவேன் என்பதால் அல்ல, இதனால் இறைவன் என்னால் அகமகிழ்கின்றார். 2வது, இது ஒரு சமூக பணிக்கு நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரும் வரைக்கும் நான் என்னை இழந்து கொண்டிருப்பேன் என்பதை குறிப்பிடுகிறது. அவருடைய லட்சியத்தை தாங்கி உலகத்தின் அனைத்து திசைகளிலும் பணி செய்கின்ற இந்த இயேசு சபை துறவிகளை போல சமூக மாற்றத்தில் ஆண்டவர் இயேசுடைய ஆட்சியை காண துடிக்கின்ற லயோலா இஞ்ஞாசியாருடைய அந்த ஆன்மீகத்தையும் ஆவியையும் பெற்றவர்களாய் அவருடைய மக்களாய் நாம் வாழ முன் வருவோம். நம்முடைய பங்கில் அந்த எழுச்சியை உருவாக்குவோம். செய்கின்ற பணி திட்டங்களில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். சமூக மாற்றத்தை நம்முடைய மனதிலும் கொண்டு நம்முடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் இங்கு ஒற்றுமை விளங்கும்,
அனைவரும் அமைதியாக வாழ்வோம். நானா நீயா என்கின்ற போட்டி மனப்பான்மைகள் கடந்து செல்வோம். அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவருடைய ஆட்சியை இந்த லோயலா இஞ்ஞாசியாருடைய புனிதமான மண்ணில் நாம் நிறைவேற்றுவோம் என்ற உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் எழும். யார் எவர் எவர் பெரியவர் என்ற எண்ணமெல்லாம் மறைந்து நாம் இவருடைய அன்பு பிள்ளைகள். அதனால் அனைவரும் இணைந்து உறுதியாக நாம் உழைத்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆட்சி நிரம்பிய அன்பும் அமைதியும் பரிவும் பாசமும் கருணையும் கரிசனையும் நிறைந்து வழிகின்ற அந்த பங்காக இப்பங்கு உருவாகும். அதுவே இஞ்ஞாசியாருடைய மேலான விருப்பம். அவருடைய வழி செல்கின்ற அவருடைய மக்கள் நாம் இதனை நம்முடைய வாழ்வாக்கு முனைவோம். செய்கின்ற அனைத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அதிமிக மகிமையை என்ற எண்ணத்தை உளம் விதைத்து நாம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் பயணிப்போம். ஆண்டவரிடம் நம்முடைய அற்புத புனிதர் இதற்காக பரிந்து பேசுவாராக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு இறைவனை மகிமைப்படுத்துவோம். சகோதர சகோதரிகளை, நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளெல்லாம் எடுத்துக்கோரி பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிராந்தி, எங்கள் ஆயர் பீட்டர் ரம்சியூ, ஏனைய ஆயர்கள், குருக்கள், கண்டியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றா தூகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம் வங்கில் தொழில் வளம் பெருகவும்
மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் குடும்பங்களில் சமாதானம் நிலைக்கவும் வேண்டிய அருளை தந்தருளே வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தம் பணியாளரே நம் இறைவன் கண்ட மீட்பை பறைசாற்றுகின்றன. இறைவா உமது இறையாட்சி கனவை இறை மக்களின் உள்ளங்களில் விதைத்து பல விருட்சங்களை இம்மண்ணில் உருவாக்கும் எம் பங்கு அருள் பணியாளர் சேவியலாரன் அவர்களை ஆசீர்வதியும். இறைவனின் அதிமிகு மகிமைக்காக வாழ்ந்த தூய இன்யாசியாரை போல ஆன்மீக சக்தியா உயிரூட்டம் அளிக்க வேண்டும் என்று இறைவாவுமை மந்தா தூகிரோ. ஆண்டவரே எங்கள் வஞ்சாட்டை கேட்டருளும். ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்தும் ஆவியானவரே எம் பங்கில் வாழும் இளைஞர்கள் உண்மை பாதையில் பயணிக்கவும் வன்முறைகளை களைந்து தர்ம நெறிகளில் தங்களை ஈடுபடுத்தி சமாதான மாற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றே இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரும் தாங்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் அன்பு செய்து வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு கேட்ட இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நம்முடைய இரக்கத்தையும் தாராள குணத்தையும் முன்னிட்டு மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல், பாடல் எண் 18, பக்கம் எண் 51. பாடல் எண் 18, பக்கம் எண் 51. தொடர்வா
வாழ்வு இழந்த மாந்தல் ஒரு விளையாடி உடுத்தினாலும் பிரிவு காணுமே வாழும் உலகில் காணும் கீழே மனித நடுமே வாழும் வாக்கி தேடி நானும் பயிர வருகிறே வறுமை வலையில் வீழ்ந்து வாழ்வு இழந்த மாந்தல் ஒரு விளையாடி உடுத்தினாலும் நிறைவு காணுமே வாழ்வு பாதி தொடரும் உன்னிடம் வசந்த பொழியும் புது மலராய் அர்ப்பணிக்கின்றே வாழ்வு பாதி தொடரும் உன்னிடம் வசந்த பொழியும் புது மலராய் அர்ப்பணிக்கின்றே 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 புனிதாசியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றருளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இப்பலியில் பங்கெடுப்பதினால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலே புனிதமடைய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே பரிசுத்த தந்தையே எல்லாம் வல்ல நித்தியே இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனிதர்களின் கூட்டத்தில் நேர்தாமே புகழ் பெறுகின்றே. அவர்களின் பேர் வரணங்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உம் அருள் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்ற புனித இஞ்ஞாசியாருடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவருடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரை எங்களுக்கு அருளுகின்றே. புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வராது நிலைத்து நின்று கிடைத்தற்கரிய மகிமையின் முடியை புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதராதி தூதரோடும் திரளான புனிதரின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது தந்தையே. நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன் அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தேன் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். மயவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரிமீஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திரளாக உமது புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கு பங்கு மக்கள் அனைவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமீக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் தந்தை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவளுடைய அன்பு கடவ தூய வளனார், புனித அப்போஸ்தலர், கார்மேல் சபை புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மேமண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரும்,
ஆண்டவரை தீமையானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிடனள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமாப்போஸ்தர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரே இயேசு கிறிஸ்து, இவரே ஆண்டவர், இவருடைய உன்னத மகிமைக்காக வாழ்ந்தவர் நம்முடைய புனிதர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். பாடல் எண் 13 பக்கம் எண் 59 பாடல் எண் 13 பக்கம் எண் 59
மனித பாட உயிரி தந்தது நலவழிக்கும் அருமருதாய் நாளும் நம்மை காக்கும் வாணிந்திருந்தாய் நலவழிக்கும் அருமருதாய் நாளும் நம்மை காக்கும் வாணிந்திருந்தாய் உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமைக்கும் மனித வாழ உயிரி தந்தது
நன்றி. பாடல் பாடல் எண் ஒன்று, பக்கம் எண் 69. பாடல் எண் ஒன்று, பக்கம் எண் 69. போற்றி பாடிடு தங்கம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே இருவரே போற்றி பாடிடு தங்கம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நன்றி 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 நன்றி.
வாழ்த்தி பாடிடு தங்கம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு பாடல் பாடல் எண் 10 பக்கம் எண் 75 பாடல் எண் 10 பக்கம் எண் 75 பிரியமான பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு விழா நல்வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேருக்கு முன்னால் ஒரு திருப்பலி நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது, அது இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. மழை வருமா வராதா என்ற ஒரு பிரச்சனையும் இருந்தது. காலையில் வருகின்ற பொழுது பெரியவர்கள் சொன்னார்கள், மழை வராது, நம்ம புனிதர் ரொம்ப நிறைஞ்சவர், பிரச்சனை இல்லை, பூசையை நடத்துங்கன்னு சொன்னாங்க. மழையும் இல்ல வெயிலும் இல்ல, மப்பு மந்தாரமான ஒரு கிளைமேட், ஒரு சூழ்நிலை இருக்கு. கடவுளுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா திருப்பலிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர்கள் பேரொருள் பணி சாலமோன் அடிகளார் அவர்கள்.
நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் அவர்கள், அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த பொறுப்பினுடைய வேலை என்ன என்பதை மறை மாவட்டத்தினுடைய குருக்கள் அறிந்து கொண்டார்கள். இளம் குருக்களை அழைத்து பேசுவது, அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், இப்படி வயது வரம்புக்குட்பட்டவர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்களுக்கான தேவைகளை செய்வதிலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எல்லா குருக்களும் மாறி மாறி பேசுவது இப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் குருப்பட்டம் வாங்கிய பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய மறை மாவட்டத்தில் நடக்கிறது என்பதை எல்லா குருக்களும் உணர்ந்து கொண்டோம், நாங்கள் அறிந்து கொண்டோம், எங்களை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிம்மதி இருந்தது. அந்த பெருமை தந்தை சாலமோன் அவர்களையே சார். விழாவிற்கு அழைக்கின்ற பொழுது முதல் நாள் விழாவிற்காக அழைத்தேன், முடியாது என்று சொன்னார்கள். ஒன்பதாம் நாள் முடியாது என்று சொன்னார்கள். கடவுளுடைய அருள், அவர்கள் இப்பொழுது கடைசி நாளிலே வந்து நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுதெல்லாம் உற்சாகமூட்டக்கூடியவர்கள், அனைவரையும் அவருடைய பேச்சால் வசப்படுத்தக்கூடியவர்கள். திருச்சபை சட்டத்திலே அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், ஏகப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் மிக மிக சிறப்பாக அந்த முதன்மைக்குரு பணியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தமைக்காக தந்தை சாலமோன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக என்ற புனித இஞ்ஞாசாருடைய மைய சிந்தனையை, இந்த தத்துவத்தை, அந்த இறைவியல் ஆக்கத்தை நமக்கு மறைமுறையாக தந்தவர்கள் அருள்பணியாளர் நசுரேன் அவர்கள், கன்னியாகுமரியுடைய பங்கு தந்தை. அழைக்கின்ற பொழுதெல்லாம் ஓடி ஓடி வருகின்றவர்கள், எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள். தளர்ந்து போகின்ற பொழுது கஷ்டமான சூழ்நிலைகளில் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கிறோம், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர்கள். இன்னும் மறையுறையிலே தெளிந்த நீரோடைய போல எப்படி ஒருவன் அதிமுக மகிமைக்காக தன்னுடைய செயல்பாட்டை அவனுடைய ஈடுபாட்டையும் காட்ட முடியும் என்பதை நம்முடைய புனிதருடைய வரலாற்றிலிருந்து மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டியவர்கள். எந்த ஒரு சிந்தனையாக சொல்லாக செயலாக இருந்தாலும் அது கடவுளுடைய மகிமைக்காக. ஏனென்றால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து போவதற்காக கடவுள் நமக்கு ஒரு பிச்சையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்வதாக இருந்தாலும் அது கடவுளுக்கு மட்டுமே சொந்தமான செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். தந்தையவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமைசார். குருக்களுடைய மத்தியிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்வோம் என்று சொன்னால், இஸ் எ ஹியூமன் அப்படின்னு சொல்லுவோம், மனித பண்பாளர். யாரையுமே சத்தம் போட்டு கோவப்பட்டோ நான் பார்த்தது கிடையாது. கன்னியாகுமரி பங்கை வழிநடத்துவது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த பங்கு பொறுப்பை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அந்த பங்கினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். இப்பொழுது அது மாறி இருக்கிறது. கடவுளுடைய வல்லமை அவர் வழியாக அந்த பங்கிலே செயல்படுகிறது. சிறந்த ஒரு அறிவாளி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி தமிழில் கொள்கை பரப்பு இறையியலில் அவர்கள் PhD முடித்திருக்கிறார்கள். குருமடத்திலே குரு மாணவர்களை உருவாக்குகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தவர்கள். இப்பொழுது பங்கு பணியில் ஈடுபட்டு முழுமையாக அனைத்து செயல்பாடுகளையும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றவர்கள். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறந்த ஒரு மறையுரை ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், சிந்தனையை தூண்டியிருக்கிறார்கள். அருள்பணியாளர் நசுரேன் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பெறவே அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த விழா திருப்பலிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணியாளர் லிகோரி. எப்பொழுதெல்லாம் அவர் திருப்பலிக்கு வருகிறாரோ திருப்பலி ஜெபங்களை வாசிக்கின்ற பொழுது கார்மல் சபை புனிதர்கள் என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் அந்த வழக்கம் இல்லை. சபையின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், சபையிலே எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்டிக்கொண்டே இருக்கிறார். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அவருடைய சபைக்கு சொந்தமான ஒரு ITI தாளாளராக மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே முதல் திருவிழா திருப்பலியை காலையில் 5 மணிக்கு திருவிழா திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த பலியிலும் கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து தோழமை கொடுக்கின்றவர்கள் தோழமை இல்ல இயேசு சபை குருக்கள். திருப்பலிக்கு முன்னால் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், இது உங்களுடைய ஃபீஸ்ட், உங்களுடைய விழா. அவர்கள் சொன்னார்கள், இது இல்ல, நாங்கள் 31st வருவோம், அதுதான் விழான்னு சொன்னாங்க. அதுதான் நியாயமா இருக்க முடியும். எப்பொழுது அழைத்தாலும் இங்கு வருவார்கள் அருள் தந்தை சேல்ஸ், அருள் தந்தை சார்லஸ்,
அருள் தந்தை ஆரோக்கியராஜ் இன்று வர முடியவில்லை, 31ஆம் தேதி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி நாள் இந்த விழா திருப்பலியை சிறப்பித்தவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள். ஏற்கனவே திட்டமிட்டு யார் யாரெல்லாம் வாசிக்க வேண்டும், எப்படி பவனியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். வருகை பவனியிலும் காணிக்க பவனியிலும் ஈடுபட்டு அவருடைய ஈடுபாட்டையும் செயல்பாட்டையும் காட்டியிருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த விழா சிறப்பாக நடைபெற நிறைய நபர்கள் நமக்கு உதவி இருக்கிறார்கள். முதன் முதல்ல வழிபாட்டு குழு, வழிபாடு மிக மிக சிறப்பாக நடைபெற வழிபாட்டுக் குழு ஆன்மீகத்துறை உறுப்பினர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு தலைப்புக்கேற்ற மாதிரி முன்னுரைகளை எல்லாம் தயாரித்து நம்மை சிந்தனையை தூண்டி இந்த வழிபாட்டிற்கு பீட அலங்காரங்கள் செய்து மிக நேர்த்தியான உதவிகளை செய்திருக்கிறார்கள். வழிபாட்டுக் குழுவை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை ஒருங்கிணைத்து பீட அலங்காரம் செய்த செல்வி லூசியாள், பீடத்தில் இருக்கக்கூடிய இஞ்ஞாசியாருடைய சிந்தனையை தூண்டுகின்ற வார்த்தைகளை இந்த 10 நாளும் நமக்காக ஒருங்கிணைத்து செய்து தந்தவர்கள் அருமை தம்பிகள் ஜெனித் டெரன்ஸ், இவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாடவர் குழுவை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த 10 நாட்களும் எந்தெந்த குருக்கள் நம்முடைய பங்குக்கு வந்து சென்றார்களோ அனைவரும் ஒரே மனதோடு பாராட்டிய ஒரே செய்தி ஒரே நிகழ்ச்சி நம்முடைய பாடவர் குழுவுடைய நிகழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். 10 பேர் 8 பேர் சேர்ந்து பாடுவது என்பது எளிமையான காரியம் அல்ல. கேட்கின்ற பொழுது ஒரே குரலாக இருக்கிறது, அனைவருமே மெச்சி விட்டு போனார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் வந்த பெரிய குரு ஃபெலிக்ஸ் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு பாடலை நிறைய வருடங்களுக்கு பிறகு நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். அவர் பாராட்டுவது என்பது மிக மிக அரிதான ஒரு காரியம். ஏனென்றால் அவர் ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர். இங்கு வந்த அனைத்து குழுக்களுமே அதை செய்திருக்கிறார்கள். பாடூர் குழுவை சார்ந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை மீட்டி நமக்காக உதவி செய்தவர்கள் இந்த பாடூர் குழுவை தயார் செய்த அருமை நண்பர் ரத்னம், தவேலா வாசித்த நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த விழா நாட்களிலே மிக சிரமம் எடுத்து பணியாற்றியவர்கள் நம்முடைய பீடப்பணியாளர் கணக்கு பிள்ளை என்று அழைக்கிறோம், திரு அலங்காரம் அவர்களோடு இணைந்து கோயில் பிள்ளை திரு சோரிஸ் பீடச்சுரார்கள், தம்பி டொமினிக் அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற பீடச்சுரார்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அன்பிய தலைவர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வரி பிரித்து தகுந்த நேரத்திலே அலுவலகத்திலே கொடுத்து ரசீதை பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அன்பிய ஒருங்கிணைப்பு திருத்தூது கழகங்களுடைய ஒருங்கிணைப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீடியோ கிராஃபர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர் திரு பாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர் அலங்காரம் செய்து தந்த திரு ஜேம்ஸ் வர்மா அவர்களுக்கும் நன்றி. இந்த திருவிழாவில் நமக்கு உதவியாக இருந்த கன்னியாகுமரி காவல்துறை நண்பர்கள், மின்சாரத்துறை நண்பர்கள், பஞ்சாயத்து நண்பர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெறுவதற்காக பொருளாதார உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு பேரவை உறுப்பினர்களோடு சேர்ந்து நன்கொடைக்காக சொல்லுகின்ற பொழுது முகம் சுளிக்காமல் எவ்வளவு வேண்டும் என்றுதான் கேட்டீர்களே ஒழிய நாங்கள் தர முடியாது என்று சொல்லவில்லை. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பட்டியல் வருகின்ற 31ஆம் தேதி திருப்பலியின் பொழுது வாசிக்கப்படும். இந்த 10 நாட்களும் நம்மோடு இணைந்து நமக்காக உதவி செய்கின்றவர்கள் நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அருள்கன்னியர்கள் வளனாறு சபையை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த 3 நபர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்களில் கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வடிவமைத்து நம்மை மகிழ்வித்து செய்த மறைக்கல்வி மன்றத்தாருக்கும் நம்முடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 10 நாட்களும் திருவிழா நாட்களில் குருக்களுக்கு தேவையான நல்ல சுவையான உணவை தயாரித்து வழங்கிய திருமதி எஸ்கலின் அவர்களுக்கும் அவர்களோடு உதவி செய்த நபர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு அலுவலகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி நெபோலா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த நேரத்திலே மறக்கப்படாமல் நன்றிக்குரியவர்கள் நம்முடைய பங்கு இளைஞர்கள். நிறைய வருடத்திற்கு பிறகு நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த இளைஞர்கள் அப்படி ஒரு முயற்சி, அப்படி ஒரு எண்ணம் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த திருப்பலி தேருக்கு முன்னால் நடைபெறாது. இது அவர்களுடைய எண்ணம். தேருக்கு முன்னால் திருப்பலி நடைபெற வேண்டும், அது நிறைவேற இருக்கிறது. அந்த பெருமை நம்முடைய பங்கு இளைஞர்களை சார். அந்த எண்ணத்தை பங்கு பெறவில்லை சொல்லுகின்ற பொழுது ஒரே மனதாக அதை ஆமோதித்து இருக்கிறார்கள். அதே மாதிரி வான வேடிக்கை நடத்த வேண்டும், வெளியிலே கேட்டால் ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். நாங்கள் வைக்கிறோம், எங்களுக்கு காசை கொடுங்கள் என்றார்கள். மிக சிறப்பாக நேற்றைய தினம் பாதிதான் பட்டாசு வெடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் பாதி இருக்கிறார். ஆகவே அதை 31ஆம் தேதி வைப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றும் அது நிகழலாம். ஒருவேளை அந்த வான வேடிக்கை நடக்கின்ற பொழுது நின்று பார்த்து ரசித்துக் கொண்டு போங்க, என பணம் செலவழிக்கிறோம். இளைஞர்களுக்கு மிக மிக சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட மேலாக இன்று விடியற் காலம் தேர் அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காக 3:45 மணிக்கே மாறி மாறி போனை போட்டு எல்லாரும் எந்திரிச்சு வந்து எல்லா இளைஞர்களும் பங்கு பெற உறுப்பினர்கள் நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள் 3:45 மணிக்கே வந்து தேரை தயார் செய்து வெளியே கொண்டு வந்து இந்த மேடை அலங்காரம் செய்கின்ற வரையிலும் அனைவரும் நின்று 6 மணிக்கு தான் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தயாராகி வந்து இந்த திருப்பலிலும் விழா திருப்பலிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கை சார்ந்த அனைத்து இளைஞர்களுக்கும் ஒருமுறை கூட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவோசி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு அவர்கள் இந்த மாலையிலே மிக சிறப்பாக மாவட்ட அளவிலான ஒரு நடன போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டி நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பழைய காலத்தில் நம்முடைய ஊரிலே கபடி பூர்ணம் என்று நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமான காரியமே கிடையாது. அதுவும் மாவட்ட அளவிலிருந்து தரம் வாய்ந்த அணிகள் பங்கேற்பது என்பது சிரமமான காரியம். அதை அவர்கள் நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 7:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கும் அனைவரும் கலந்து கொண்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். காலை 10:30 மணிக்கு நேர்பவனி ஆரம்பமாகும். ஆகவே 10:30 மணி வரைக்கும் கரண்ட் இருக்கும், மின்சாரம் இருக்கும். மதியத்துக்குள்ள சமையலை அதுக்குள்ளாக முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு தேர் இங்கே திரும்பவும் அந்த இடத்துக்கு தேர் பிறைக்கு வருகின்ற வரையிலும் மின்சாரம் தடை செய்யப்படும். மாலை 6:30 மணிக்கு கொடியிறக்கம் இருக்கும். 7:30 மணிக்கு நடன போட்டி நடைபெறும். வருகின்ற 31ஆம் தேதி புனிதருடைய திருநாள் திருப்பலி காலை 6:30 மணிக்கு நடைபெறும். அன்று ஊர் மெனக்கடு சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமபந்திக்கான நன்கொடைகளும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பலியை நேரலையில் பார்த்து இணையதளத்திலே பார்த்து வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து நம்முடைய ஊர் மக்கள் நிறைய பேர் நமக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள், வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே ஒரு அலைபேசி தொலைந்து போனது, யாராவது கண்டெடுத்திருந்தால் பங்கு அலுவலகத்திலே ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். திருவிழாவை பங்கு திருவிழாவை பின்னிட்டு நாளையும் நாளை மறுநாளும் பங்கு அலுவலகம் செயல்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய மாலை ஆராதனைக்கான காணிக்கை ரூபாய் 3645. அன்புக்குரியவர்களே, நிறைய புதிய முகங்களை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஊரிலிருந்து வெளியூரிலே திருமணமானவர்கள், வெளியூரிலிருந்து நம்முடைய சொந்தக்காரர்கள், குடும்பக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பெறவை அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா மிக மிக சிறப்பாக நடைபெற நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் முதுகெலும்பாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பங்கு பேரவையிலே செயற்குழு கிடையாது. ஆனாலும் அழைக்கின்ற பொழுதெல்லாம் ஓடோடி வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக குழுக்களாக பிடித்துக் கொண்டு சரியான முறையில் இந்த விழா நடைபெற வேண்டும், யாரும் நம்மை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகவே மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த விழாவை அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அனைத்து பெருமையும் பங்கு பேரவை உறுப்பினர்களை மட்டுமே சார். ஆகவே இருபால் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஊர் மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஒளி மிக மிக சிறப்பாக செய்து தந்தவர்கள். 31ஆம் தேதி நன்றி சொல்லலாம் என்றிருந்தேன். எதிர்பார்ப்பதை விட மிக அழகாக நம்முடைய கோயிலை வர்ணம் பூசி இருக்கிறார்கள். மின் விளக்குகளால் தெருக்களிலும் மிக சிறப்பான ஒலி ஒளி ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். சொல்லுகின்ற பொழுதெல்லாம் முகம் சுழிக்காமல் உதவி செய்திருக்கிறார்கள். மணி சூழ் சூர்மையாளர் திரு மணி அவர்களோடு ஒத்துழைத்த சவுண்ட் இன்ஜினியர் அருமை நண்பர் செபாஸ்டின், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கான சிறப்பான பரிசு 31ஆம் தேதி காலை திருவிழாவின் பொழுது வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் மிக மிக சிறப்பான நன்றிக்குரியவர்கள் நம்முடைய தந்தை ஜான்சன் அவர்கள். ஏறக்குறைய 6 மாத காலம் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள், பணி செய்யவில்லை. இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் மிக தெளிவாக நேர்மைத்தனத்தோடும் உண்மைத்தனத்தோடும் பணி செய்திருக்கிறார். அவருடைய ஒரு சில செயல்பாடுகளை பார்த்து நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். அவருடைய ஈடுபாடு எப்படியாக இருக்க முடியும்? சிறுவர்களோடும் பெரியவர்களோடும் எப்படி பக்குவப்படுத்தப்பட்ட நிலையாக பிறரோடு பழக வேண்டும் என்பதையெல்லாம் நான் பார்த்து பிரமித்திருக்கிறேன். குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர், யாருக்கு என்ன தேவை என்பதை மிக தெளிவாக பார்த்திருக்கக்கூடியவர். இந்த விழாவினுடைய நோட்டீஸில் இருக்கக்கூடிய அந்த இஞ்ஞாசியாருடைய 10 வார்த்தைகளும் அந்த நற்செய்தி விளக்கங்கள் எல்லாம் அவர் எடுத்தது. இந்த விழா எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு அமர்ந்து யோசிக்கின்ற பொழுது பலவிதமான முன் யோசனைகள் எல்லாம் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு சில நாட்களில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவர் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சபையை சார்ந்த குருமடத்திலே பேராசிரியராக பணியாற்றப் போகிறார். அவர்களுக்கான பிரிவு உபச்சார விழா, இது பிரிவு உபச்சார விழா இல்ல. அவர் எப்பொழுதெல்லாம் தென்னாட்டிற்கு வருகிறாரோ கோவளத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நம்முடைய கோயிலுக்கு வளாகத்தில் வைத்து அந்த பிரிவு உபச்சார விழா நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய நன்றியை அவருக்கு காணிக்கையாக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய திருத்தொண்டர் காட்சன் மௌனமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அனைத்தையும் புரிந்து கொண்டு தேர்ந்து தெளிந்து அழகாக உதவி செய்கின்றவர். திருத்தொண்டராக இருந்தால் அனைத்திலும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் தானாகவே அவர் ஈடுபட்டு அவருடைய செயல்பாட்டையும் காட்டியிருக்கிறார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய ஆயர் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் ஜெபிப்புமாக. எல்லாமல்ல இறைவா, புனித இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காகவும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் தந்தமைக்காகவும் மக்கு நன்றி கோருகின்றோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்யார்கள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆலய திருவிழாவை நிறைவு செய்கிற நேரத்திலே அனைவரையும் மீண்டும் மனமாற பாராட்டி உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பங்கு தந்தையர்கள் திருத்தொண்டர்கள் ஒரு குழுவை இருக்கின்றது. பங்கு தந்தை உதவி, பங்கு தந்தை திருத்தொண்டர் மூவரும் நன்றாக இணைந்து மக்களை எல்லாம் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து குறிப்பாக இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து மிக சிறப்பாக இந்த திருவிழாவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்கு தந்தையர்கள் திருத்தொண்டர் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்கள் எல்லா குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான வளமான நலமான வாழ்வு பெறுவதற்கு தேவையான அருளையும் பொருளையும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய சிறப்பு ஆசிரை இப்போது வழங்குகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதரின் மகிமை மகிழ்ச்சியுமான இறைவன்
இந்த விழாவை கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரை உங்களுக்கு தமரல் குடல் நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித லோயலஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனித கூட்டத்தில் நிலையான அமைதி வருவதைக் கண்ட திருச்சபையாக மகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகி நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலே முடிந்த நன்றி. பரிசுத்தாலே ஆமென்.